வணக்கம் நண்பர்களே. சளி, காய்ச்சல், இருமல், தொண்டை கரகரன்னு இருந்தா இந்த ஒன்றை மட்டும் குடிங்க. பாட்டி வைத்தியங்க சட்டுன்னு இந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களை விட்டு போயிடும். ஸோ ரெண்டே நிமிஷத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சளி, இருமல், காய்ச்சல், தொண்டை வலி, தொண்டை கரகரப்புன்னு எல்லா விதமான பிரச்சனைகளையும் போக்கக்கூடிய அந்த ஹோம்மேட் ரெமடி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த காணொளியை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. தொண்டையில் கிச் கிச், கரகரப்பு, வலி, அரிப்பு இருந்தால் உடனே இதை மட்டும் சாப்பிடுங்க. எல்லா பிரச்சனைகளுக்கும் நல்லதொரு நிவாரணம் கிடைக்குங்க. ஸோ நமக்கு பருவகால மாற்றத்தால் சளி, இருமல், காய்ச்சல், தொண்டை வலி, தொண்டை கரகரப்பு போன்ற உபாதைகள் அடிக்கடி வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். சாதாரணமாக தொற்று வைரஸ் கிருமிகளால் இது வர்றது இயல்பு தான். பெரும்பாலும் இந்த மாதிரியான பிரச்சனை அப்போ நீங்களாவே கண்ட மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணிட்டு பாட்டிக்கால கை வைத்தியத்தை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு ரெண்டே நிமிஷத்துல நிவாரணம் கிடைக்குங்க. ஸோ முன்னாடி காலத்துல பெரும்பாலும் நமக்கு வரக்கூடிய உடல் ஆரோக்கிய குறைபாடுகளை போக்க கை வைத்தியத்தை தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ அப்படி அவங்க ட்ரை பண்ண ஒரு சூப்பரான கப நோயை விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு ஹோம்மேட் கஷாயம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கலாங்க. ஸோ அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 200 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி தயாராக இருக்கு. அடுத்ததாக இதில் நம்ம 1 tsp அளவுக்கு இஞ்சி பேஸ்ட் சேர்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, 1 inch அளவுக்கு இஞ்சி எடுத்துகிட்டு அதை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா அதுக்கு மேலே இருக்கக்கூடிய தோலை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு அதை சின்ன உரலில் போட்டு நல்லா இடித்து பேஸ்டாக்கி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இஞ்சி பேஸ்ட் தயாராக இருக்குது. இதை வந்து நம்ம தண்ணியில் கலக்க போகிறோம். ஸோ இந்த இஞ்சியில் வந்து விட்டமின் சி மற்றும் நார்ச்சத்து அதிக அளவில் இருக்குது. அது வந்து உங்களோட உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி கொடுக்கும். நோய் எதிர்ப்பு நம்மளோட உடல்ல பலகீனமா இருக்கும் பொழுதுதான் நமக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் அடிக்கடி வரும். ஸோ அதை தடுக்க இஞ்சி 100% ஹெல்ப் பண்ணும். அதே போல இஞ்சி நம்மளோட காற்று பாதையில உருவாகக்கூடிய சுருக்கத்தை தடுத்து கோளையை வெளியேற்ற உதவுங்க. சளி காய்ச்சலை விரட்டி அடிக்கிற கை மருந்தாக பல ஆண்டுகளாக இஞ்சி பயன்பாட்டில் இருந்துட்டு வருது. குறிப்பாக தொண்டை புண் குணப்படுத்த இஞ்சி சாறு ரொம்பவே பயன்பாடாக இருக்குங்க. ஆனால் உரிய முறையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தொண்டை வலி, தொண்டை கரகரப்பு எல்லாமே சத்த நேரத்தில் காணாமல் போயிடும். ஸோ இஞ்சி எடுத்துக்கும் பொழுது உங்களோட சுவாச உறுப்பான நுரையீரலில் சேர்ந்திருக்கக்கூடிய கட்டியான சளியை இலக்கி மலம் வழியாவோ இல்லைன்னா வாய் வழியாவோ வெளியேற்றும். சளியினால் உண்டான இருமலுக்கும் நிமிஷத்தில் நிவாரணம் தரக்கூடியது இஞ்சி. ஸோ அந்த வகையில் இஞ்சி பேஸ்ட்டை நம்ம இந்த தண்ணியில் கலந்துடலாம். ஸோ அடுத்து இது கூட நம்ம சேர்க்க போகிற ரெண்டாவது பொருள் என்ன அப்படின்னா பிரியாணி இலை. இதை வந்து பிரிஞ்சி இலை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த பிரியாணி இலை வந்து உணவுகளில் நறுமணத்தை அதிகரிக்க மட்டும் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் கிடையாதுங்க. இதில் நிறைய மருத்துவ குணங்களும் அடங்கி இருக்கு. ஸோ அந்த வகையில் பிரியாணி இலையில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து, விட்டமின் சி நம்மளோட உடலில் இம்யூனிட்டி சிஸ்டத்தை பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். இந்த பிரியாணி இலை ஆயுர்வேதம் மற்றும் சித்த மருத்துவம் ரெண்டுலேயுமே நல்ல ஒரு பயன்பாட்டில் இருந்துட்டு வருது. இது வந்து நேச்சுரலாகவே நல்ல ஒரு நறுமணத்தை உடையது. தனிப்பட்ட இனிப்பு சுவையும் கொண்டது. ஸோ நம்மளோட உடலில் கபம் அதிகரிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காகவே மூச்சுக்குழாய் மற்றும் சுவாச குழாயில் சளியோட தொந்தரவு அதிகரித்து தொண்டை கரகரப்பு போன்ற பிரச்சனைகள் உருவாகும். ஸோ அதை விரட்டி அடிக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த பிரியாணி இலையில் நிறைஞ்சு இருக்கு. தொண்டை கரகரப்பு, தொண்டை வலி, தொண்டை அரிப்புக்கும் நல்ல நிவாரணம் தரக்கூடியது. ஸோ அதுக்காக தான் நம்ம பிரியாணி இலையவும் இந்த ரெமடிக்கு எடுத்திருக்கோம். பிரியாணி இலையை மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய ஒன்று எடுத்துக்கிட்டாலே போதுமானது நண்பர்களே. ஸோ பிரியாணி இலை வந்து தொண்டையில் வரக்கூடிய எரிச்சல், வலி எல்லாத்தையுமே குறைச்சி உங்களோட சுவாசத்தை ஈஸியாக்கும். ஸோ பிரியாணி இலை நம்ம எடுத்தாச்சு. அதை சின்ன சின்னதாக இது போல் கட் பண்ணிவிட்டு இந்த தண்ணியில் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ பிரியாணி இலை சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு இதை நல்லா கலந்துட்டு அடுப்பில் வச்சு நம்ம கொதிக்க விட போகிறோம். அடுப்பை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள்,
அடுப்பில் வச்சு நான் இதை நல்லாவே கொதிக்க விட்டுருக்கேன். நம்ம எடுத்துருக்கக்கூடிய 200 ml தண்ணி நல்லா சுண்டி 100 ml அளவுக்கு நல்லா வத்தி வரணும். ஸோ இப்போ தயாராகிடுச்சு. இதை நாம் ஒரு டம்ளரில் வடிகட்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதில் சுவையை அதிகப்படுத்துறதுக்காக இது கூட 1 teaspoon அளவுக்கு நம்ம தேன் சேர்த்துடலாம். தேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை நீங்கள் எப்போ சாப்பிடணும் அப்படின்னா காலையில் எந்திரிச்சதும் வெறும் வயிற்றில் சாப்பிடலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு தாங்க முடியாத அளவுக்கு தொண்டை கரகரப்பு, வலி, எரிச்சல், அரிப்பு, சளி, இருமல், காய்ச்சல் இருக்கக்கூடிய அந்த டைமில் எடுத்துக்கலாம். இதை எடுத்துக்கிட்ட 2 நிமிஷத்தில் அனைத்து விதமான சுவாச பிரச்சனைகளும் குணமாகும். உங்களோட சுவாச உறுப்பில் தேங்கி இருக்கக்கூடிய கட்டியான கோளையை இலக்கி வெளியேற்றும். ஆனால் குறிப்பாக என்ன செய்யணும் அப்படின்னா இதை இளஞ்சூடாதாங்க எடுத்துக்கணும். இளஞ்சூடு தொண்டையில் நனையணுங்க. அப்படி நனைஞ்சாலே தொண்டை கரகரப்புக்கு நல்ல ஒரு விடுதலை கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு முழுமையான பயன் கிடைக்காது. இளஞ்சூடாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சூப்பரான பெனிஃபிட் நிறைஞ்சிருக்குங்க. குறிப்பாக காய்ச்சல், சளி, வறண்ட தொண்டை, அதுக்கப்புறம் வறட்டு இருமல்னு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த ஒரு ரெமடி மட்டுமே போதுங்க. இந்த ரெமடியை சாப்பிடுங்க. 2 நிமிஷத்தில் உங்களுக்கு சூப்பரான நிவாரணம் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வேறு மருந்து மாத்திரைகள் பக்கம் போகவே மாட்டீங்க. உங்களுக்கு எப்போ சளி இருமல் வந்தாலும் இதை மட்டும்தான் குடிப்பீங்க. அந்த அளவுக்கு சூப்பரான ரிசல்ட் தரக்கூடியது. இதை வந்து எல்லாருமே எடுத்துக்கலாங்க. குழந்தைகளில் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். நீரிழிவு நோயாளிகள் இந்த ரெமடியை சாப்பிட போகிறீங்க அப்படின்னா அவங்க மட்டும் தேனை அவாய்ட் பண்ணிடுங்க. வெறுமனே கொதிக்க வச்ச தண்ணியை வடிகட்டி சாப்பிட்டா மட்டும் போதும். தேன் மட்டும் ஸ்கிப் பண்ணிடுங்க. மற்றபடி எல்லாருமே தேன் சேர்த்துக்கலாம். குழந்தைகளுக்கு தாராளமாக நீங்கள் தேன் சேர்த்து கொடுத்தீங்கன்னா சூப்பரான பெனிஃபிட் கிடைக்குங்க. ஸோ இந்த ரெமடியை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய நாள்பட்ட சளி, இருமல், காய்ச்சல், வறட்டு இருமல், தொண்டை கரகரப்பு, தொண்டை எரிச்சல், தொண்டை வலினை எல்லாமே குணமாகும். அதுவும் 2 நிமிஷத்தில். இதை வந்து நீங்கள் இளஞ்சூடாக குடிக்கணும். இளஞ்சூடு உங்களோட தொண்டையில் படணும். அதை நீங்கள் மறந்துடாதீங்க நண்பர்களே. ஸோ இந்த ரெமடி நிச்சயமாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா சளி, இருமல், காய்ச்சல் போன்ற தொந்தரவுகள் யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் வரலாம். ஸோ அப்படி வரும் பொழுது இதை மட்டும் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். கை மேலே நல்லதொரு பலன் கிடைக்கும். இந்த ரெமடி பிடிச்சிருக்கவங்க உடனே நம்மளோட வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்களா? இப்போ உடனே கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே. வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி.